மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் ஆறு, கிரேட் சிக்ஸ். கண்ணனின் குறும்புத்தனம். மிஸ்சீவஸ் கண்ணன். மாணவர்களே, இன்று நாங்கள் கண்ணனின் குறும்புத்தனம் என்னும் கதையை தொடர்ந்து பார்ப்போம். Dear students, today we shall continue with the story kaNNanin kuRumbuttanam. மாணவர்களே, கதையை மீண்டும் கேளுங்கள். மொரீசியஸ் தெற்கு திசையில் சுயாக் என்னும் ஊர் காணப்படுகிறது. அந்த ஊரில் கண்ணன் என்பவன் வாழ்ந்து வருகிறான். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கதையை தொடர்ந்து பார்ப்போம். கவனமாக கேளுங்கள். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது அவன் கவனிக்க மாட்டான். அந்த ஊரில் கண்ணன் என்பவன் வாழ்ந்து வருகிறான். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன். யார் ஒரு குறும்புக்கார மாணவன்? யார் ஒரு குறும்புக்கார மாணவன்? கண்ணன் என்பவன் ஒரு குறும்புக்கார மாணவன். கண்ணன் என்பவன் ஒரு குறும்புக்கார மாணவன். கவனியுங்கள். என் தம்பி முதல் தரத்தில் படிக்கிற ஒரு மாணவன். அவன் நல்லவன். என் தம்பி முதல் தரத்தில் படிக்கிற ஒரு மாணவன். அவன் நல்லவன். யார் நல்லவன்? யார் நல்லவன்? என் தம்பி நல்லவன். என் தம்பி நல்லவன். அரசி திடலில் விளையாடுகிறாள். அவள் ஊஞ்சல் ஆடுகிறாள். அரசி திடலில் விளையாடுகிறாள். அவள் ஊஞ்சல் ஆடுகிறாள். யார் ஊஞ்சல் ஆடுகிறாள்? யார் ஊஞ்சல் ஆடுகிறாள்? அரசி ஊஞ்சல் ஆடுகிறாள். அரசி ஊஞ்சல் ஆடுகிறாள்.
கவனியுங்கள். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன். கண்ணன் எப்படிப்பட்ட மாணவன்? கண்ணன் எப்படிப்பட்ட மாணவன்? கண்ணன் ஒரு குறும்புக்கார மாணவன். கண்ணன் ஒரு குறும்புக்கார மாணவன். குறும்புக்கார மாணவன். Mischievous student. கவனியுங்கள். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன். 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 படிக்கிற நிகழ்கால பெயரெச்சம். மாணவன் பெயர்ச்சொல் நான். தெருவை கடக்கிற சிறுமி நல்லவள். தெருவை கடக்கிற சிறுமி நல்லவள். தெருவை கடக்கிற சிறுமி நல்லவள். தெருவை கடக்கிற சிறுமி நல்லவள். கடக்கிற நிகழ்கால பெயரெச்சம். சிறுமி பெயர்ச்சொல் நவுன். அண்ணன் சமைக்கிற உணவு சுவையானது. அண்ணன் சமைக்கிற உணவு சுவையானது. அண்ணன் சமைக்கிற உணவு சுவையானது. அண்ணன் சமைக்கிற உணவு சுவையானது. சமைக்கிற நிகழ்கால பெயரெச்சம். உணவு பெயர்ச்சொல் நான். கவனியுங்கள். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது அவன் கவனிக்க மாட்டான். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது அவன் கவனிக்க மாட்டான். கவனிக்க மாட்டான். Will not follow. ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது யார் கவனிக்க மாட்டான்? ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது யார் கவனிக்க மாட்டான்? ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது கண்ணன் கவனிக்க மாட்டான். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது
கண்ணன் கவனிக்க மாட்டான். கவனியுங்கள், அண்ணன் தேவை கடக்கும் போது கவனிக்க மாட்டார். அண்ணன் தேவை கடக்கும் போது கவனிக்க மாட்டார். ஆசிரியை பாடத்தை விளக்கும் போது மாணவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆசிரியை பாடத்தை விளக்கும் போது மாணவர்கள் கவனிக்க மாட்டார்கள். மாணவர்களே, இப்போது நாங்கள் கதையை மீண்டும் வாசிப்போம். அவன் ஆறாம் தரத்தில் படிக்கிற ஒரு குறும்புக்கார மாணவன் ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது அவன் கவனிக்க மாட்டான். மாணவர்களே, இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்வோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? பின்வரும் வினாக்களுக்கு விடை தர வேண்டும். கண்ணன் எப்படிப்பட்ட மாணவன்? கண்ணன் எப்படிப்பட்ட மாணவன்? இதோ சரியான விடையை பாருங்கள். கண்ணன் ஒரு குறும்புக்கார மாணவன். கண்ணன் ஒரு குறும்புக்கார மாணவன். எப்போது கண்ணன் கவனிக்க மாட்டான்? எப்போது கண்ணன் கவனிக்க மாட்டான்? இதோ விடையை பார்ப்போம். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது கண்ணன் கவனிக்க மாட்டான். ஆசிரியை வகுப்பை நடத்தும் போது கண்ணன் கவனிக்க மாட்டான். ரிகப். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் சில முக்கியமான சொற்களையும் தொடர்களையும் அறிந்து கொண்டோம். எடுத்துக்காட்டு, படிக்கிற, குறும்புக்கார மாணவன், கவனிக்க மாட்டான். தினம் ஒரு சிந்தனை, thought of the day. பிறருடன் பகிர்ந்து கொள், share with others. மாணவர்களே, நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.